எனக்கு விஜய் சித்து பிளாக்ஸ் கோபி சுதாகர் வீடியோ பார்த்தா போதும். இல்ல நாங்களே அந்த வீடியோ பார்ப்போம் நாங்க. ஆமா ஆமா, இப்ப இல்ல அவர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. அப்பையில இருந்து நாங்க வந்து அவருக்கு பாத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா போன் பண்ணி விஷ் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணிர மாட்டோம். இப்போ அது எங்கயும் மென்ஷன் பண்ணது இல்ல அவ்வளவுதானது. சோ இதுல ஒத்தர் வந்து பயங்கர தளபதி ஃபேன்னு தெரியும். சோ டிவி கேக்கு ஓட்டு இருக்குமா? என்ன மாதிரி கிண்டிக்கிட்டு வராங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த அந்த டைம்ல இருந்துச்சு. கொலை மிரட்டெல்லாம் நான் சும்மா அந்த அள்ளு சில்லுகள் கடைசி கட்டம் அது அந்த மாதிரி போன் பண்ணி மிரட்டிருக்காங்க. ஓகே இல்ல இதுமே என்ன சொல்லிருக்கீங்க? அப்ப என்ன அள்ளு சில்லுன்னு அவனை விடுறா நானு. சரி அண்ணன் அண்ணன் சொல்லுவோம். ஏன் 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 அண்ணன் ஏன் அண்ணன் சும்மா சொல்றதா? கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. இல்ல ரெண்டு பேரும் பேசினதுதான், ஒன்னா பணம் பண்ணணும்னு இருந்தோம். அதுக்காக ஆமா அதுக்காக உண்மைதானா? அது ரெண்டு பேரும் ஒன்னாதான் பண்ணணும். உங்களுக்கு என்னன்னா அது என்னமோ தெரியல, அந்த ரெட்டையர்ல இருந்தா பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்களா, அது என்ன மேட்டர்ன்னு தெரியல. உங்க காம்போ எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க இப்படியே பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க, இன்னும் ஒன்னாவே இருங்க, ஒன்னாவே இருக்குன்ட்டு போகும்போது நான் படத்துல வந்து அதை தனித்தனியா பண்ணோம்னா அதை அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? கோபி அண்ட் சுதாகருடைய இலக்கு என்னவா இருந்தது, சினிமா ஆர் யூடியூப்? இப்போ இப்போ சொல்லுங்க, இப்ப இருக்கிற மனநிலையில சினிமா. சினிமா ஓகே, பட் யூடியூப் ஒரு ஒரு போற பாதையா கார் மாதிரி கண்டிப்பா. பட் நீங்க அது டெஸ்டினேஷன் சினிமா தான். சினிமா சினிமா போனாலும் காரை மறப்பீங்களா இல்ல கார்ல இருப்பீங்க? கார் எப்பவும் இருக்கும்ல, கார்ல இருப்பீங்க. ஆமா ஆமா. வாவ் 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 சூப்பர். அப்ப கார்னு சொல்ல கூடாது, போற வழின்னு வேணா சொல்லணும். போற வழி அந்த வழியில அப்ப வழியில தான போயாவணும். எப்பவுமே இருப்பீங்க. ஓகே சூப்பர். உங்க சப்ஸ்கிரைபருக்கு அழகா ஒரு நேம் வச்சா, இப்ப எப்படி தளபதி வந்து அன்பா நன்பிம்பாரு, சூர்யா சார் அன்பான ஃபேன்ஸும்பாங்க, என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள்பாங்க. அதுவும் உங்களோட ஃபேன் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க ஆல்ரெடி கூட்டாக தான் போட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் துணைன்னு வச்சுட்டு போட்டிருக்கீங்க. ஒரு அன்பான நேம் அது வந்து நாங்க வந்து தெய்வங்கள் படை அப்படின்னு வச்சு பரிதாபங்கள் படையா இவர் இவர் ஒரு இவர் அது ஒரு தெய்வங்கள் அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்தோம். அது ஒரு மரியாதையா எப்பயுமே இருக்கும். தாண்டி ஏன்னா இவர் சொல்ற மாதிரி பரிதாபங்கள் படை. ஓகே ஓகே, பரிதாபங்கள் படையில யாருக்கு இந்த வீடியோல பிடிச்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பரிதாபங்கள் படைக்காரின் அப்படிங்கிறாங்க. அது அது ஓ அந்த இதுக்கு வந்துட்டோம். ஏ படை கேட்க கூச்சமா இருக்கு, இது நல்லவா இருக்கு. இந்த மாதிரி இப்ப எல்லாருமே இந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல ஸ்குவாடு, இந்த மாதிரி நீங்க வெளியில நிறைய மீம்ல போடுறாங்க. நீங்க யார காம்படிட்டரா பாக்குறீங்க யூடியூப்ல? காம்படிட்டர்லாம் யாரு? ஆமா அப்படி பார்க்க மாட்டோம். அது அப்படி பார்க்க மாட்டோம் ப்ரோ. நம்ம வேலை நம்ம செய்யறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருக்க போறாங்க. இதுல காம்படிஷன் நம்ம எப்படி அப்படி பார்க்க ஆரம்பிச்சா நம்ம வேலையை செய்ய முடியாது. கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இப்போ மைக் செட் ஸ்ரீராம் வீடியோ பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் செட் ஆஃப் வீடியோஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நான் அவருக்கு போட்டியா வைக்க கூட, நம்ம ஸ்டைல் வேற அவர் ஸ்டைல் வேற. இப்ப ஸ்கெட்ச் வீடியோன்றதுனால சொல்ற ஒரு டைம்ல இவங்க அவங்க பேருனா புச்சட்னி இருந்தாங்க, அவங்க ஸ்கெட்ச் வீடியோ பண்ணிருந்தாங்க. அப்புறம் பிளாக் ஷிப் பண்றாங்க, ஸ்மைல் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி அவங்க இவங்க தான் நமக்கு போட்டின்னு வச்சோம்னா, நம்ம இன்கேஸ் இப்போ அப்படி யாராச்சும் வச்சோம்னா கூட அவங்கள விட நல்லா பண்ணிட்டோம்னா அங்கே நின்றுவோம் நம்ம. அதனால யாரையும் போட்டின்னு யாரு. பட் நான் வந்து பழைய வீடியோவோட இன்னும் இந்த வீடியோ பெற்றாங்க அப்படி கேட்குறீங்க. இந்த டெம்ப்ளேட் இது வந்துச்சு ப்ரோ, இது மாதிரி அது அதை உடைக்க மாதிரி வேற என்ன பண்ணலாம், வேற ஒரு டெம்ப்ளேட் தான். பட் நான் வந்து ஒரு ஒரு ஹெல்த்தி கம்பாரிசனாக ஒன்று பார்க்குறேன். அது வந்து எந்த விதத்துலையும் அவங்க தப்பா போடல, ரொம்ப ஹெல்த்தியாக போடுறாங்க. எல்லாருமே குளோபலாக வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு பயங்கரமான காமெடியாக ஏற்று கன்சியூம் பண்ணுறது உங்கள் ரெண்டு பேருடைய வீடியோஸ். இதுக்கு அடுத்தபடியே இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக இருக்கிற விஜய் சித்துவோட விளாக்ஸும் போட்டு இவங்க ரெண்டு பேர் வீடியோவும் பார்த்தா போதும்பா, எனக்கு விஜய் சித்து விளாக்ஸ் கோபி சுதாகர் வீடியோ பார்த்தா போதும், என் டே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போயிடும்னு இந்த கம்பாரிசன் வீடியோ பார்ப்போனாங்க. ஆமாம் ஆமாம். அது இப்போ இல்லை, அவர் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் அப்பையிலேருந்து நாங்கள் வந்து அவருக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவோம். எல்லாம் இருக்க மாட்டோம். இப்போ அது எங்கேயும் மென்ஷன் பண்ணது இல்லை அவ்வளோதான். அது ஓகே. எப்பவுமே இப்போ அந்த விளாக்ஸோடது உங்க நீங்களும் பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம். நான் போட்டு உட்காந்து அந்த கொடை திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னான் அந்த வீடு எபிசோடு தானே. ஆமாம் வீடு வீடு எபிசோட் பார்த்துட்டு வந்து இதை பாடுறான்னு சொன்னால் அப்போலேருந்து நாங்கள் வந்து பார்க்குறதுனா நாங்கள் வந்து பார்ப்போம். நாங்கள் யூடியூப்ல இருந்து இன்னும் என்னன்னா இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்ன பண்ணிடுவோம்னா சேர்த்து வச்சிருவேன். என்னக்கா ஒரு நாள் ஃபுல்லாக பிஞ்சு வச்சு ஏன்னா தீத்துட்டோன்னா வேஸ்டா போயிடும். சினிமாக்கும் அடுத்து போற மாதிரி இருக்கு, அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு, அவரு கொடுத்தாரு, உங்களதான் கொடுத்தாரு.
ஏங்க அது சும்மா நாஜுக்கு நான் சொன்னது பெரம்பலூர் தூக்கிட்டு வரேன்னு சொன்னதெல்லாம் என்னங்க பெரம்பலூர் தொகுதியை கேட்பான்னு அர்த்தமா என்னங்க என்னங்க அதான் நம்ம கேட்போமா இல்லை யாருக்காவது தோண வாய்ப்பு இருக்கு அதாவது வந்துருச்சு ஆண்டவன் கட்டளை படத்துல வர டெம்ப்ளேட்டியா அது அப்பா சாமி விட்டுருக்காரு ஓகே ஸோ இதில் ஒத்தர் வந்து பயங்கர தளபதி ஃபேன்னு தெரியும் ஸோ டிவி கேக்கு ஓட்டு இருக்குமா தமிழக வெற்றி கழகத்துக்கு கோசுவோடைய அரசியல் இது சட்டத்தின் படி வந்து ஓட்டு யாருக்கு போடுறீங்கன்னு சொல்லக்கூடாது என்ன பண்றீங்கன்னு இருக்கக்கூடாது அது வந்து ஏதாவது ஒரு தப்புன்னு யாருக்கு போடுறோம்னு சொல்லக்கூடாது போட்டேன்னு சொல்லக்கூடாது என்ன மாதிரி கிண்டிக்கிட்டு வராங்க நல்லா பேசிக்கிட்டு இங்க நல்லா வண்டியை கொண்டு போய் டக்குனு பாலத்துக்கு அடியில வண்டி திருப்பிட்டாங்க தொப்பூர் கணவாய் மாதிரி திருப்பி யாரு காம்படிஷன்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க டக்குனு திருப்பி ஓட்டு போடுவியான்னு அரசியலுக்கு மொத்தத்தை இப்படி இப்படி வந்துட வேண்டியதான் டக்குன்னு ஓகே பட் சுதாகரை ரீசெண்டாவே வந்து ரீசெண்டா கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடிலேருந்தே படங்கள் படங்கள்ல தான் படம் வந்துட்டு இப்ப தர்ம நார்மல் வண்டி தான் ஓகேவா ஸோ படங்கள்ல பாக்குறோம் உங்களோட சட்டில் ஆக்டிங் தெரியும் எல்லாமே விஷயங்கள் நீங்க விஜயகுமார் அவரோட பேர் பண்ணது நீங்க சட்டிலா பண்ணது எல்லாமே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு பட் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்திருக்கும்ல லைக் விஜயகுமாரோட பண்றப்போ ஒரு விசிபிலிட்டி இருந்திருக்கும் இதுக்கு அடுத்தபடி இன்னொரு ஒரு பெரிய ஹீரோஸ் கூட வந்து இதே மாதிரி நல்ல ரோலா சும்மா இருக்காம நல்ல ரோலாவே கூட பேர் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஐடியாஸ் விஷஸ் இருக்கும் நல்ல கேரக்டரா இப்ப சில படம் இருக்கும் அதுல வந்து ஒரு சில படத்துல சில கேரக்டர் வந்து சும்மா ஹீரோ இருப்பாங்க காமெடியன் இருப்பாங்க என்னென்னமோ கேரக்டர்லாம் இருக்கும் திடீர்னு வந்து டான்சிங் க்ரோஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்து படத்துல எவ்வளவு நேரம் இருப்பாரு அவர் மேலேயும் ரொம்ப போகாது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வருவாங்க அது மைண்ட்ல நிக்குது இல்ல அந்த மாதிரி பண்றது பிடிக்கும் அந்த மாதிரி வந்தா இது பண்ணுவோம் சூப்பர் ஸோ நீங்க ஏன் ரொம்ப சாய்ஸ் எடுக்கிறீங்களா ஏன் ஒரு ஒரு டிலே ஆகுது இவர் ஒரு டக்குன்னு ஒரு படங்களை விசிபிள் ஆயிடுறாரு ஏன் கோபியோடைய இல்ல ரெண்டு பேரும் பேசினதுதான் ஒன்னா படம் பண்ணணும்னு இருந்தோம் அதுக்காக ஆமா அதுக்காக அப்ப உண்மைதானா அது ரெண்டு பேரும் ஒன்னாதான் பண்ணணும் அப்படின்றது இல்ல எல்லாருமே அதான கேக்குறாங்க நீங்க இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க டக்குன்னு ஒருத்தர் கையை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்க இப்படியே இருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரிஞ்சுட்டு பிரிஞ்சிடாங்கன்னு இது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை இது ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க நான் டெய்லியும் இதை ஃபேஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அவங்களுக்கு என்னன்னா அது என்னமோ தெரியல அந்த ரிட்டையர்ல இருந்தா பிரிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா அது என்ன மேட்டர்ன்னு தெரியல உங்க காம்போ எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க இப்படியே பண்ணுங்க இதை விட்டுறாதீங்க ஒன்னாவே இருங்க ஒன்னாவே இருக்குன்ட்டு போகும்போது நான் படத்துல வந்து அதை தனித்தனியா பண்ணோம்னா அதை அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பக்கம் தான் விரும்புவாங்க அதனால அது மாதிரி தான் பண்ணணும்னு நான் ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் இருக்கணும் கண்டிப்பா அந்த மாதிரினா அப்படி சூப்பருங்க சூப்பர் ஸோ உனக்கு என்னப்பா நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு டக்குன்னு உங்க ரெண்டு பேருடைய பதில் சொல்ல மாட்டாங்க நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படி வேணா கேட்பாங்க அது அப்படிலாம் கிடையாது இல்லை ப்ரோ எல்லாருமே மனுஷங்க தானே எல்லாருக்கும் வரும் கோபி சுதாகர் அப்ப இருக்கிற கோபி சுதாகர் பார்த்து வந்துட்டோம்ப்பா அன்னைக்கு நீ அப்படி இருந்ததுனாலதான்டா இன்னைக்கு நான் அப்படி ஆயிட்டேன் மனசு விடாம இருந்த சொல்றீங்க பழைய கோபி சுதாகர் ஒரு 10 இயர்ஸ் எதையுமே மண்டைக்கு ஏத்திக்காம நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதையும் மண்டைக்கு எதுக்க மாட்டோம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதையும் மண்டைக்கு உண்மை என்னன்னு தெரியும் அந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா தான் எனக்கு தெரியும் அது மாதிரி இல்லை வீடியோன்னு இல்லை ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அதுதான் அது ஓகே ஸோ பரிதவங்க வீடியோஸில் சரமாரியே எல்லாருமே கலாய்ச்சிருக்கீங்க எங்கேயாவது எல்லாருமே கலாய் எங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகி கொலை மிரட்டலோ அடியோ வந்திருக்கிறது அந்த டைமில் அது ஸ்டார்ட் பண்ணி அந்த அந்த டைமில் இருந்துச்சு கொலை மிரட்டலாம் எனக்கு சும்மா அந்த அல்லு சில்லுகள் கடைசி கட்டம் அது அந்த மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டிருக்காங்க இல்ல இதுவுமே என்ன சொல்லி அப்ப என்ன அல்லு சில்லுன்னு அவனை இருறானு அப்ப இன்னேரம் அவங்க பெரிய பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்க போறாங்க பேரே சொல்லல யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஓகே மிரட்டணும் உனக்கு தெரியும்ல சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ யாருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்க டக்குன்னு எனக்குன்றாதீங்க என்ன பாக்குற பார்வையை பார்த்தா இவர் கோபி வேற யாருக்கா சொல்றதுக்கு உங்களுக்கே சொல்லிடலாமே அப்படின்னு மனசுல வச்சிருந்திருக்காங்க இல்ல நான் பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் எனக்காவது சொன்னோம்னா என்ன அப்ப எனக்கு என்ன அதை சொல்றேன் கேட்பாங்களா இல்லையா லைட்டா அவங்க கூட திருப்பி திருப்பி விட்டு லைட்டாலாம் இல்ல நல்லா பலன்னு அரைஞ்சுதான் திருப்பி விட்டுருக்காங்க ஓகே சோ என்ன இது அப்படின்ற மாதிரி ரீசெண்டா யாருக்காவது திருப்பி விட்டது லைஃப் தான் இப்போ
இப்போ ஒரு ஜனவரியில இருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. அதனால என்ன இது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஜன் ஆமா நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்கட்டும். ஓகே டன். சோ பூமர் 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 என்னடா ஏ என்னடா நீ இப்படி இருந்திருக்கியடா வெகுளியா இருக்கு. அவர் சாப்பிட்டு பேசுறாங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் எங்க போறீங்க? புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கூட சரி லீவ் விட்டாங்க, பசங்களெல்லாம் கூட்டிட்டு குடும்பத்தை வெளியே போறாங்கன்னு சொல்லலாம். திங்கட்கிழமை அப்படி போறாங்க, செவ்வாய்க்கிழமை போறாங்க, புதன் வியாழனும் எல்லா நாளும் போறாங்க. எங்க போறாங்கன்னே தெரியல, போய்கிட்டே இருக்காங்க. இங்க இருந்து இந்த தீபாவளி பொங்கல்னா இங்க இருந்து ஊர்ல இருந்து நிறைய பேர் வெளியே கிளம்பி போவாங்கல்ல, போனக்கு அப்புறம் கூட இங்க சில பேர் இருப்பாங்க. அப்படியே ஊரே எம்டி ஆன மாதிரி சில நாள் இருக்கும். அப்பயும் ரெண்டு மூணு பேர் போயிட்டு இருப்பாங்க, எங்கடா போற நீ எல்லாம், அடே வீட்டுல இருக்க மாட்டியா நீ, லாக்டவுன் போட்டா அந்த ஊர்ல எல்லாரும் இருக்கானோ ஒருத்த மட்டும் பைக்ல போயிட்டு இருப்பா நியூஸ் ரிப்போர்ட் பண்றப்ப. இல்ல அவன் எதுக்கு வேலையா போய், இல்ல எப்படி இருக்குன்னு பாக்க போறாங்க போறேன். அந்த மாதிரி ஒரு பத்து பேர் போய் அவங்க டிராபிக் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சியில அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான், நான் ரிப்பீட் பண்றேன், காமெடியா பண்றப்போ டக்குன்னு சீரியஸா ஒன்று நடிக்கிறோம்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்து ஒரு சீரியஸா ட்ரை பண்றீங்க, பெரிய விஷயம். கோடியில் இருவர் பரிதாபங்கள் சேனல்ல இருக்கு, அது நீங்களே சொல்லிடுறீங்க. கோடியில் இருவர் வெப் சீரிஸ் வந்து நேத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து 25th. ஸோ தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு எபிசோட் வரும். ஸோ 6 எபிசோட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமாக வந்து நம்ம எஸ்எஸ் மியூசிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்த்திக் வந்து ரொம்ப நன்றி. ஓ வெற்றி, அவரே எதிர்பார்க்கலாம். வெற்றி என்னது இது, நான் ஆயிட்டேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சீரியஸ்லி.